கோமா என்கிற நிலையிலிருந்து சுகமான சாட்சி. கர்த்தரே சுகமளிக்கும் தேவன், அவர் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்ற வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கோமா என்கிற நிலையிலிருந்து விடுதலையானார் சகோதரர் அசோக். சகோதரர் அசோக் அவர்கள் அதிக இரத்த அழுத்தத்தினாலும் அதிக சர்க்கரை நோயினாலும் 2 கிட்னிகள் பாதிக்கப்பட்டு சுய நினைவு இழந்து கோமா என்கிற கொடூர நிலைக்கு சென்றார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபொழுது சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்கள் சகோதரர் அசோக் இருந்த ICU வார்டில் சென்று ஜெபிக்கும் காட்சி உங்கள் பார்வைக்கு. கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்து ஜெபித்து இன்னும் 3 மணி நேரத்தில் சகோதரர் அசோக் சுய நினைவு பெறுவார் என்று உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர் அசோக் அவர்களை கோமா என்ற கொடிய நிலையிலிருந்து எழுப்பினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் மத்தியானத்துல எழுப்பி உட்கார வச்சு நான் பேச வைக்க போகிறேன். மத்தியானம் எழுந்துட்டாங்களா? சாயந்தரத்துக்குள்ள எழுந்துட்டாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம தேவன் எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும், கோமால இருந்தாலும் ஏசப்பா எழுந்தி உட்கார வைத்து ஜீவனோட நிற்க வச்சிருக்கிறார். ஏமேன் ஹல்லேலூயா. ஐயா ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரர் நெல்சன் ஜாஸ்பர் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகளை பார்த்து வார்த்தையில் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள்.
நோயிலிருந்து கட்டுக்களிலிருந்து விடுதலையான ஏராளமான சாட்சிகளைக் கண்டு விசுவாசத்தில் பலப்படுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை ஜீசஸ் த விங்ஸ் ஆஃப் லவ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலுக்கும் 9629706724 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் நீங்கள் அனுப்பலாம்.